हेलो गाइस, वेलकम टू इंग्लिश लिटरेचर चैनल। इनके नम्बर चैनल ला पाक पोर अद अनअकस्टम्ड अर्थ बाय जुम्बा लहरी। इधर वाले कैरेक्टर्स यार यार रुन पाते ना, रूमा एडम, रूमास फादर आकाश बैक्ची, ये वंगलां दा कैरेक्टर। सो इन द बुक स्टार्टिंग ले एबडी स्टार्ट आगोन पाते ना, आफ्टर अर मदर डेथ अब इंदा स्टार्ट आउट है। அதாவது ரூமாவோட அம்மா இறந்ததுக்கப்புறம் ரூமாவோட அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனிலேருந்து, எங்கே அவர் பல வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அந்த கம்பெனிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. இவர் ட்ராவலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, யூரோப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்காரு. ஏன்னா அந்த யூரோப் மட்டும்தான் அவர் இது வரையும் பார்த்ததே இல்லையா, மற்ற எல்லாமே அவர் பார்த்துருக்காரு. பாஸ்ட் இயர்ஸ் தான் அவர் ஃப்ரான்ஸ், ஹோலாண்ட், இட்டாலி அப்படின்னு நிறையா டூர் போயிருக்கார். இவர் டூர் போகும்போது எப்படி போவாருன்னா, ஒரு பேக்கேஜ் எடுத்துப்பார், ஹோட்டல் ஃபுட்டு எல்லாமே அவங்க பார்த்துக்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் எடுத்த டூர் தான் போவாராம். மோஸ்ட்லி 2 weeks, 3 weeks, 4 weeks ஸ்டே பண்ணி டூர் பண்ணுற மாதிரி கூட இவர் போயிருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இவர் போகிற டூருக்கான ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் ரூமாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களோட ரெஃப்ரிஜிரேட்டரில் மேக்னட் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவர் என்னைக்கெல்லாம் ஃப்ளைட்டில் போகிறாரோ அன்றைக்கெலாம் எங்கேயுமே ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் எதுவும் இல்லையா அப்படின்றத செக் பண்ணிப்பாங்களாம் ரூமா. ஸோ இவர் வந்து போஸ்ட் கார்டு போடுவார் ரூமாவுக்கு. எங்கேருந்து போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்லேருந்து போடுறாரு. அந்த போஸ்ட் கார்டு எங்கே போடுறாருன்னா, சியேட்டரில் இப்போது ப்ரெசண்ட்டாக ரூமா, ஆடம், அவங்களோட பையன் ஆகாஷ் இருக்க இடத்துக்கு போடுறாரு. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த போஸ்ட் கார்டில் அவர் என்ன இதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் பார்க்குற சர்ச், மியூசியம், ஃபால்ஸ் அதை பற்றி தான் அனுப்பியிருப்பாரு. அந்த போஸ்ட் கார்டை பார்க்குறப்போ நம்மளோட ரூமாவுக்கு ஒரு மெமரி கிடைக்குது. என்ன மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸுக்கு முன்னாடி ரூமா வந்து யூரோப் போயிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிருப்பாங்க, ஒரு 2 கேர்ள்ஸோடு சேர்ந்து அவங்க போயிருப்பாங்க. அந்த மெமரிஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க அப்பா வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறாரு, இன்றைக்கி என்ன பண்ணும் அப்படின்றத தான் வந்து எப்பயுமே அந்த போஸ்ட் கார்டில் எழுதுவார். இந்த போஸ்ட் கார்டை பார்க்குறப்போ இன்னொரு ஒரு ஞாபகமும் நம்ம ரூமாவுக்கு வருது. என்ன ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்க ரூமாவோட அம்மா அப்பா எப்பயுமே கல்கட்டாவுக்கு அவங்களோட ரிலேட்டிவ்ஸை பார்க்க போவாங்க. ரிலேட்டிவ்ஸை பார்த்துட்டு திரும்பி பென்சில்வேனியாவுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சேஃபாக வந்துட்டோம் அப்படின்ற டெலகிராமை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஞாபகமும் ரூமாவுக்கு வருது. இந்த போஸ்ட் கார்டு தான் ஃபஸ்ட்டு ரூமா வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ரூமாவுக்கு இப்போ மொத்தம் 38 வயசு ஆகுது. இது வரைக்கும் ஏன் அவங்க அப்பா இவங்களுக்கு எதுவுமே எழுதலை அப்படின்னு இவங்களுக்கும் தெரியல. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் போஸ்ட் கார்டு அவங்க அப்பா வந்து ரூமாவுக்கு அனுப்புறது. அந்த போஸ்ட் கார்டில் அங்கே அவர் இருக்கிற வெதரோட கண்டிஷன்லாம் எழுதுவார். ரூமாக்கும் தெரியாது அவர் அங்கேருந்து தான் எழுதுறாரான்னு. இவ அவங்க அப்பாவோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பா. ஏன்னா அவர் எங்கேருந்து எழுதுறாருன்னு ரூமாக்கும் தெரியாது. அவங்க அப்பாவோட போஸ்ட் கார்டுக்கு இவர் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைப்பா. அதுக்கான டைமும் இருக்காது. அந்த ரிப்ளை லெட்டரை வாங்குற சூழ்நிலையில் அவங்க அப்பாவும் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் இன்றைக்கி ஒரு சிட்டியில் இருக்கார், நாளைக்கு ஒரு சிட்டியில் இருப்பார். ஸோ எந்த அட்ரஸ்க்கு அவங்க திருப்பி அனுப்புறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோட ரிப்ளை போஸ்ட் கார்டு அவங்க எழுத மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரூமா அவங்க அப்பா அந்த போஸ்ட் கார்டில் எழுதியிருக்க ரைட்டிங்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்மாலாக, அழகாக, லோகேஸ் யூஸ் பண்ணி அழகாக எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக ரூமா இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கு. அந்த கார்டில் அவர் ஆடமை பற்றியோ இல்லை ஆகாஷை பற்றியோ எதுவுமே கேட்டிருக்க மாட்டார். அவர் ஒரே ஒரு அக்னாலஜ்மெண்ட் மட்டும்தான் லாஸ்ட்டாக எழுதியிருப்பார், பி ஹாப்பி, லவ் யூ பாபா அப்படின்னு எழுதி சைன் போட்டிருப்பார். அவங்க அப்பா ஆகஸ்ட்டுக்கு ஒரு ஊருக்கு பயணம் போக ரெடியாக இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு வீக் ரூமா கூட இருந்துட்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவங்க அப்பா அங்கே வர டைம் பார்த்து ஆடமுக்கு ஒரு பிஸியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும், ஜாப் போயிடுவார் அவர். ஸோ அவர் வரப்போ ஆடம் வந்து அங்கே இருக்க மாட்டார். ரூமாவோட அம்மா இறந்ததுக்கப்புறம் ரூமா டெய்லியும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படிப்பா இருந்துச்சு நாள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நாட்கள் போக போக வெறும் சண்டே மட்டும்தான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க.
ரூமாவுக்கு வந்து அவங்க அப்பா அவ கூட வந்து இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. பட் இருந்தாலும் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுமோ அப்படின்ற பயமும் இவனுக்கு இருக்கு. அதே போல் அவங்க அப்பா ரூமாவோட அப்பா ரூமா கிட்ட எப்பயும் சொல்லுவார், நீ ஏன் எப்பயுமே வீட்லேயே இருக்க, உனக்கு ஆகாஷ் மட்டும் உலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இப்போ ரூமா வேற செகண்டாக ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. ஆனால் ரூமாவுக்கு தான் தெரியும் இந்த தியேட்டரில் பார்த்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்லாமல் இவ தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கணும் அப்படின்றது ரூமாவுக்கு மட்டும்தான் தெரியும். வரப்போகிற செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆகாஷ் வந்து ப்ரீகேஜி ஸ்கூல் போக போகிறான். ஸோ அப்போ ரூமா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவா அப்படின்னு யோசிக்கிறா. நியூயார்க்கில் ஆகாஷ் பிறந்தப்போ இவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ ஒரு குட்டி ப்ராப்ளம் வரவும் இவங்க அந்த ஜாபை விட்டு வந்துட்டாங்க. அந்த டைம் தான் இவங்க அம்மாவும் வந்து இறந்து போயிட்டாங்க. இவங்க அம்மாவுக்கு கால்பிளாடர் ஸ்டோன் சர்ஜரி பண்ணுறப்போ அனஸ்தீஷியாவோட லெவல் சரியில்லாமல் இவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த அனஸ்தீஷியாவை வந்து தாங்குற அளவுக்கு அவங்க பாடி இல்லை, ரொம்ப வீக்காக இருந்ததால் இவங்க இறந்து போயிட்டாங்க. இவங்க வந்து பார்ட் டைமில் வந்து லாயர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க அம்மா வந்து இறந்தப்போ ஒரு கிளைண்ட் வந்து ரொம்ப தகராறு பண்ணதால் இவங்க அந்த வேலையை விட்டுட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்கேயும் வேலைக்கு போகல. ஆடமுக்கும் நல்ல வேலை கிடச்சிச்சு. ஸோ இவங்க வீட்லேயே இருந்துட்டாங்க. இவங்க வீட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆகாஷுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்க. ஆகாஷோட ரூமை வந்து ஒரு டிராகன் பேப்பர் வச்சு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க. ரூமா வந்து இதை மாதிரி ஆடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்பா வந்து வரதா இருக்காரு, நீங்கள் பிஸ்னஸ் டூர் போகிற வீக் தான் அப்பா இங்கே வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆடம் சொல்லுவான், ஓ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, நான் இல்லாதப்போ உங்கள் அப்பா இருக்குது அப்படின்னு அவர் சொல்வார். அதுக்கு வந்து ரூமா சொல்லுவாங்க, இல்லை அம்மா இருந்தாங்கன்னா வச்சு வாஷிங் மிஷின் போடுவாங்க, ஆகாஷை பார்த்துப்பாங்க, ஆகாஷுக்கு ரைம்ஸ் கற்று தருவாங்க. ஆனால் அப்பா லாஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்பவே ஆம் சேரில் உட்காந்துட்டு தூங்கிட்டு தான் இருந்தார், டைம் பாஸுக்கு அப்பப்போ ஆகாஷை வச்சு விளையாடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் அவரே தான் ஒரு வேலையை இப்போ பார்த்துக்கிறாரு, குக்கிங் பண்ணுறது தனியாகவே இருக்காரு, எல்லாமே ஒரு வேலையை அவரே பார்த்துக்கிறாரு அப்படின்னு இவங்க வருத்தமாக பேசுவாங்க. அதுக்கு ஆடம் என்ன சொல்லுவாருன்னா, அப்பா வந்து நம்ம கூட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஒரு வாட்டி அப்பா கிட்ட பேசிப்பாரு அவர் நம்ம கூட இருக்காரான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சொன்னதுமே ரூமாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆடம் பற்றி ரூமாவுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அவர்கிட்ட இந்த ஜென்யூன் கேரக்டர் இருக்கிறதால தான் வந்து ரூமா வந்து ஆடமை லவ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ரூமாவுக்கு அவங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் ஞாபகம் வரும். ரூமா, ரூமி, ரூமி வந்து அவங்களோட பிரதர். நியூசிலாண்டில் வந்து அவர் செட்டில் ஆயிட்டார். 2 வருஷமாக அவர் நியூசிலாண்டில் தான் இருக்கார். அவர் வந்து ஜெர்மன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங்கில் வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து ரூமாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க அம்மா அவங்க வீட்டு டெக்கரேட் பண்ணுறது, அவங்க அம்மா அந்த ஸ்டவ்வில் சமைக்கிறது, அது எல்லாமே இவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் அவங்க அம்மா வந்து கடைசியாக அவங்க வந்து சர்ஜன்கிட்ட அனுப்பும்போது தான் பார்த்ததாக சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கு வந்து எந்த தேவையும் இருக்காதுன்னு. ஏன்னா அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு ஓரளவுக்கு அவர் வேலையை வந்து அவரே பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது இவங்க சியேட்டலில் இருக்கிறதுக்கு அப்பா வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குது, அந்த ரூமை வந்து கொடுத்துருவாங்க. இவங்க முன்னாடி இருந்த இடத்துல அவருக்குன்னு தனி ரூம் கிடையாது. இப்போ இவங்களுக்கு ஒரு ரூம் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது, யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது. அதை வந்து அப்படியே அவங்க அப்பாவுக்கு தந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அப்பா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவள் வந்து ஆடம், ஆகாஷ், அவளை, அது பார்த்தாமல் அவள் வயிற்றில் இருக்க இன்னொரு குழந்தையும் பார்த்துக்கிறான், இதோட அப்பாவையும் பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் அவளுக்கு இருக்குது. இப்போ அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணுறதுலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு சூட் கேஸ் எடுத்துப்பாரான், அவர் பாட்டின் ஜாலியாக வந்து டூர் டூராக போவாரான். அவன் ஒய்ஃபோட மோஸ்ட்லி வந்து அவர் கல்கட்டா தான் போவாரான், அதுவும் ராயல் தாய்க்கு தான் போவாரான். அங்கே தான் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீடு இருக்கிறதாவும் சொல்கிறாரு. மற்றபடி அவங்க ஒய்ஃபோட ஒரு நிறைய எங்கேயுமே டூர் போனதும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவரும் அடிக்கடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ ரூமா ரூமியோட மெமரிஸை வந்து ரீகேப் பண்ணுவார். அவர் ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு அந்த கிளவுட்ஸ் எல்லாம் பார்ப்பார். அந்த கிளவுட்ஸ்லாம் அங்கங்கே தனித்தனியாக மூவ் ஆகிட்டுருக்கும். அதை பார்க்குறப்போ இவர் வந்து அந்த கிளவுட்ஸை இவரோட கம்பேர் பண்ணுவார். ஏன்னா இவரும் அந்த கிளவுட்ஸ் மாதிரி தான் இப்போ ஹாப்பியாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. மீனிங்லெஸ் ட்ராவல் அப்படின்னும் இவர் வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா யார் கூடயுமே இல்லாமல் தனியாக போகிறாரு. ஆனாலும் இவருக்கு சாலிட்டரி ட்ராவல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இவருக்கு நிறையா இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் வந்து பாக்சி அப்படின்னு சொல்கிறாங்க.
பேக்சீஃப்க்கு வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கேர்ள்வுட்டாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணமான 2 இயர்ஸில் அவர் வந்து ஸ்கூட்டி ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டார். ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறமேட்டு இந்தியாவிலேருந்து பேக்சி வந்து அமெரிக்கா வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்கள வந்து செகண்ட் மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அதனால அவங்க அமெரிக்கா வந்துட்டாங்க. அதே போல் இனிமே அவங்க வந்து அவங்களோட வீட்டை இன்னொரு ஒரு ஆண் மகனுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ட்ராவல் பண்ணுறப்ப தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்களும் ஒரு பெங்காலி, இவரும் ஒரு பெங்காலி. ஸோ ரெண்டு பெங்காலிஸும் சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாங்க. பஸ்ஸில் வந்து ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து சீட்டில் உட்காருவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இவங்க லாங்குவேஜ் சேமாக இருக்கவோ, இவங்களை பார்க்குறதுக்கு வந்து ஒரே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கவோ, எல்லோரும் வந்து இவங்க நிஜமாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற அளவுக்கு இவங்க க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இனிஷியலாக அவங்களுக்குள்ளே எந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணார். பாக்சியோட டூர் போகிறதுக்கு இவர் நல்லா என்ஜாய் பண்ணார். அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த டூரு முடித்து வந்துட்டு ரூமாவோட அப்பா வந்து இத்தாலி போகிற பிளான் இருந்துச்சு. இவர் வந்து அப்போது வந்து பாக்சியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணார். இவர் ஆஃபன் ஏதாச்சும் மெயில் வந்திருக்கா பாக்சி கிட்டேருந்து அப்படின்னு 5 to 6 times பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க சொன்ன ஊர், அவங்க இருந்த ஊரெல்லாம் வந்து இவர் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சாரு. பேக்சி இருக்க ரூட் வந்து இவர் கொஞ்சம் ஃபெமிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து ரூமாவை விசிட் பண்ணுறதுக்கு புரூக்ளின் வருவாங்க. அதே சேம் ரூட்டு தான் அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ரொம்ப சீக்கிரமே அவர் வந்து மிஸ்ஸஸ் பேக்சியை வந்து எங்கே பார்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராகியூவில் பார்க்க போகிறாரு. ஏன்னா இப்போ இவர் அடுத்த டூர் வந்து ப்ராகியூ தான் போக போகிறாரு. அதுக்கு முன்னாடி தான் இவர் ரூமா வீட்டில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பேக்சியோட வயசு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமாவோட அம்மாவோட 5 to 6 சின்ன பொண்ணு தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவருக்கு திக் பிளாக் ஹேர் இருக்குமா, அவங்களுக்கு ஸ்டைலாக இருப்பாங்களாம், வெஸ்டர்ன் கிளாத் தான் போடுவாங்களாம், பேக் புல் அவுட்டாக இருக்குமா, ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். இவரும் மிஸ்ஸஸ் பேக்சியும் சேர்ந்து ஃபோட்டோ கூட எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரூமா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வரதா இருக்கா. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாருன்னா, வேணாம் நான் வந்து ரெண்டிங் கார்லேயே வந்துடுறேன், டாக்ஸிலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே ரூமா வந்து அவங்க பையன்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க, வா நம்ம உள்ளே போகலாம், தாத்தா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்து டிவி போட்டுட்ருக்கான். டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல் பேச்சு கேட்கல. ஆகாஷ் பார்க்க எப்படி இருந்தான்னா மோஷன்லெஸ்ஸாக ஃப்ளோரில் படுத்துட்டு இருந்தான். அவனோட ஸ்டொமக், சின், எல்லா இடத்துலையும் முடி இருக்குது. அவன் பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் லயன் மாதிரி இருந்தான். காலை கை எல்லா இடத்துலையும் முடி. அவங்க மறுபடியும் ஆகாஷ் கிட்டே சொல்கிறாங்க, ஆகாஷ் நான் உன்னை எப்பயோ டிவி ஆஃப் பண்ணிட்டு போன்னு சொன்னேன், உனக்கு என்ன காது கேட்கலையா, இன்னும் என்ன டிவி போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆகாஷ் வந்து டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போகிறான். அப்போ விண்டோ வழியாக அவங்க மம்மி பார்க்குறாங்க, ஒரு ரெண்டல் கார் வந்திருக்கு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வராரு, ஒரு பிளாக் சூட்கேஸ் வச்சுட்டு வெளியே வராரு. ரூமா வந்து அவங்க அப்பாவை பார்த்து 7 months ஆகுது. இப்போ தான் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு வந்திருக்காரு. அவர் வந்து கிரே ஹேரோட ஃபேர் ஸ்கின்னோடு இருக்காரு. அதை பார்க்குறப்போ ரூமா வந்து நினைக்கிறாங்க, நமக்கே வந்து நிறைய முடி கொட்டி போச்சு, ஆனால் அப்பா பாரு ஃபேராக இருக்காரு, அவருக்கு என்னதான் ஒயிட் ஹேர்ஸ் இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங் ஹேர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆகாஷ் பிறக்கிறப்போ ரூமாவுக்கு வந்து நிறைய ஹேர் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் பேபிக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்றத பற்றி யோசிச்சிட்ருக்காங்க. ஆகாஷை பார்த்து இஸ் இட் யூ ஆகாஷ், இவ்வளோ பெரிய சைட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஆகாஷ் வந்து எந்த பதிலும் சொல்லலை. அவங்க அம்மா அவன் ஷோல்டரை டேப் பண்ணி தாத்தாக்கு ஹலோ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சேம் அவங்க அப்பாவும் வந்து எனக்கும் கொஞ்சம் சொல்கிறாங்க, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. 300 இயர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அதுக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அவங்க அப்பாவை பார்த்ததும் ரூமா வந்து அவங்க அப்பாவோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, உங்க வீடு வந்து 22 miles தூரம் இருக்குது, ஏர்போர்ட்லேருந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டிராஃபிக் எதுவும் இருந்துச்சாப்பா அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை அந்த அளவுக்கு எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து ஃப்ளைட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்மா, ரொம்ப அழகாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு, நீ கூட ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு அவங்க அப்பா வந்து ரூமா கிட்டே சொல்கிறாரு.
ஸோ ரூமாவோட அப்பா வந்து உள்ளே வராரு. உள்ளே வரப்போ அவரோட ஷூஸை வந்து வெளியே ஓடுறாரு. ஆகாஷ் வந்து கேட்குறான், எதுக்கு வந்து தாத்தா வந்து ஷூஸை வெளியே ஓடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆகாஷ் சொல்கிறான், நானும் வந்து ஷூஸை வெளியே விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்தியன்ஸில் வந்து எப்போவுமே வீட்டு உள்ளே போகிறப்போ நம்ம வந்து ஷூஸை வந்து வெளியே ரிமூவ் பண்ணுவோம். அந்த ஒரு ஹேபிட் வந்து அமெரிக்காவில் வளர்ந்ததால் அவனுக்கு அந்த ஹேபிட் இல்லை. தென் அவங்க அப்பா வந்து வீட்டை வந்து சுற்றி பார்க்குறாரு. இவளும் வீட்டை பற்றி நினச்சிட்ருக்கா, வீட்டை பற்றி சொல்லிகிட்ருக்கா. அவங்க அப்பா கிச்சன்லேருந்து விண்டோவில் பார்க்குறாரு. ஒரு கார்டன் இருக்குது, யாருமா அந்த கார்டன் வந்து ஆடம் ரெடி பண்ணாரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, இது நாங்கள் வர அப்போவே வந்து இந்த கார்டன் இருந்துச்சு, நாங்கள் அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் ஒரு கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கார்டனை வந்து சீர்படுத்துகிறாரு. பின்னாடியே வந்து ஆகாஷும் போகிறான், அவனும் வந்து பார்த்துட்ருக்கான். அங்கே அவர் வந்து ஆகாஷுக்காக ஒரு தனி கார்டன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். கிட்ஸுக்கான கார்டன் மாதிரி குட்டி குட்டியாக ப்ரிப்பேர் பண்ணி அவனோட ஸ்லேட் பென்சில் அது இவன் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரூமை ரெடி பண்ணுவான். அதை பார்த்துட்டு ஆகாஷ் கேட்பான், அம்மா இது வந்து நான் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்குன்னு சொன்னீங்க, இப்போ என்ன தாத்தாவுக்கு தரீங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்க அம்மா வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து எங்கெங்கே வாஷிங் துணியெல்லாம் போடணும், எங்கெங்கே என்னென்ன வைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறா. அவங்க அப்பா வந்து சூட்கேஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. அவரோட பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவ வந்து டீ டைமுக்காக டீ மில்க் எடுத்துகிட்டு நைஸ் டைம் பிஸ்கெட் ரெண்டும் எடுத்துகிட்டு வருவாள். அந்த பிஸ்கெட்டில் அந்த கிறிஸ்டல் சுகர் இருக்கிறது வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இவர் ஆடம் ஆகாஷ் ரூமாக்கு வாங்கி வந்து ப்ரெசண்ட்டெல்லாம் வந்து தரா கிஃப்டெல்லாம் வந்து தராரு. அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து மிஸ்ஸஸ் பக்ஷி தான் வந்து சூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்த டின்னர் டைமில் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. சும்மா காமனாக இட்டாலி பார்த்தீங்களாப்பா, இட்டாலியில் என்ன பண்ணீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவன் அவளுக்கு இருக்க செகண்ட் பேபியை பற்றியும் சொல்ல மாட்டாள், அவரை பக்ஷியை பற்றியும் இவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு இடையில் என்ன நடக்கும்னா, ரூமாவோட அப்பாவுக்கு அவங்க சின்ன வயசில் எல்லோரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஞாபகம் வரும். அதே போல் ரூமா வந்து கேட்பா, என்னப்பா இப்போயும் ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறீங்களா, சிகரெட்லாம் பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பா. இல்லைம்மா நான் எதுவும் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இத்தாலியில் பீட்ஸா சாப்பிட்டேன் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அப்பா போயிட்டு வந்த யூரோப் டூருக்கு பதிலாக ரூமாவும் அவங்க அம்மாவும் தான் போகிறதா இருந்துச்சு. அவங்க அம்மா வந்து சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு இருந்தாங்க. டாக்டரோட அட்வைஸ் கேட்டு சர்ஜரி ஆகி 3 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து தவறிட்டாங்க. அதனால் ரூமா வந்து அவங்க அப்பா கிட்ட அந்த டிக்கெட்ஸை கொடுத்துருவா. அவங்க அப்பா வந்து அவரும் அவங்களுக்கு கூட தெரிஞ்சவங்களையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இந்த வந்து அவள் வந்து அவங்க மம்மியோட 64th birthday வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாள். ரூமா வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருப்பான். ரூமாவோட அப்பா வந்து கையில் சாப்பிடுவாங்க. அதை பார்த்து ஆகாஷும் கையில் சாப்பிடுவான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆகாஷ் கையில் சாப்பிட்றது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஆகாஷ் அதுக்கப்புறம் அவங்க தாத்தா ரூமா அவங்கெல்லாம் வந்து ஷாப்பிங் போவாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஷாப் பண்ணுவாங்க. அவங்க அப்பா குக் பண்ணுறதுக்காக அவருக்கு பிடிச்சதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு நாள் போயிடும். நைட்டு தூங்குறப்போ ரூமா வந்து கதை சொல்லுவா ஆடம்க்கு. அந்த கதை கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்கும். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ரூமாவை பார்க்குறதுக்கு அவங்க ஒய்ஃபை பார்த்தா மாதிரியே இருக்கும். அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் போயிடுவார். அவர் வந்து வெசல் வாஷ்லாம் பண்ணிகிட்ருப்பார். அந்த டைம் பார்த்து ஆடம் ஃபோன் பண்ணுவார். ஆடம் கிட்டே வந்து ஆகாஷும் ரூமாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்தது போனது அதெல்லாம் பற்றி சொல்லிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி குட்டி கார்டன் ரெடி பண்ணதையும் வந்து ஆடம் கிட்ட ஆகாஷ் வந்து சொல்லிகிட்ருப்பான். இப்போ வந்து ஆடம் ரூமாவோட லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு டின்னரில் தான் மீட் பண்ணாங்க. அப்படியே க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஆரம்பத்தில் ரூமாவோட அம்மா சொல்லுவாங்க, அவன் வந்து ஒரு அமெரிக்கன் பாய், அவன் வந்து கண்டிப்பாக ஒன்று டிவோர்ஸ் பண்ணிடுவான் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடமை பற்றி தெரிஞ்சதும் அவங்களே சொல்லுவாங்க, ஆடம் மாதிரி ஒரு நல்ல பையனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருப்பாங்க. ரூமாவோட அப்பா வந்து நிறைய பிளான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கார்டனில் வந்து நட்டு வைப்பார். அதை பார்த்துட்டு ஆகாஷும் அவனோட பென்சில் பென்னெல்லாம் மண்ணில் வந்து நட்டு வைப்பான். ஆகாஷ் வந்து இப்போ ரொம்ப பழக ஆரம்பிச்சிட்டான். யாரோடன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட. அதனால் அவன் தாத்தாவோடையே தான் தூங்குவான். ஒரு நாள் ரூமா காலையில் எழுந்து பார்க்குறப்போ அவங்க இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக பார்த்தா லேக்குக்காக வந்து அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. இதுக்கு இடையில் ரூமாவுக்கு வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வந்துடும், ரூமியோடு இருந்ததெல்லாம். அதுக்கப்புறம் ரூமாவோட அப்பாவுக்கு வந்து பாக்சி ஞாபகமாகவே இருக்கும்.
அவங்க வந்து பேக்டியோட நம்பர் வச்சுருக்காரு, ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு, எதுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. சரி நம்ம மெயில் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு ரூமாவோட லேப்டாப் எடுத்து மெயில் பண்ணலான்னு பார்ப்பாரு, பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவர் வந்து ரூமாவோட மொபைல் நம்பரை வந்து தந்துட்டு வந்திருப்பார் பேக்சிக்கிட்ட. இவருக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருந்துச்சு, ஆனாலும் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட்டும் இருந்துச்சு. அவர் ஆடம் கார்டனில் விளையாடுறது, ஆடம் பண்ணுற சேட்டை எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்து வச்சுருப்பார், நிறையா ஃபோட்டோவும் எடுத்திருப்பார். அது எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்ததும் அவங்க வந்து டிவியில் போட்டு பார்ப்பாங்க, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூமா வந்து ஆகாஷோட பிஸியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ வேலைக்கு போமா, எப்பயும் வந்து ஆகாஷ் ஆடம் அப்படின்ற ஒரு சின்ன சர்க்கிள்லேயே இருக்காத, செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அவர் சொல்கிற, அப்பா நான் ஒர்க் பண்ணுவேன்ப்பா, இந்த ரெண்டு குழந்தைங்களும் போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு அவளும் சொல்லிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பெங்காலிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்று தருவார் அவங்க பையனுக்கு, ஆகாஷ்க்கு. அதே போல் ரூமா வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஆகாஷ் 2 வயசு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க, அதனால் ஆகாஷ்க்கு வந்து அவங்க அம்மாவோட மெமரிஸே இல்லை அப்படின்றத நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. அது போல் வயிற்றில் இருக்க பாப்பாவுக்கு சுத்தமாக அவங்க அம்மா யாருன்னே தெரியாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் ஃபுல்லாக, ஒரு 1 வீக் ஃபுல்லாக ரூமாவோடையும் ஆகாஷோடையும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ரூமாவோட அப்பா என்ன பண்ணுவார்னா, ஒரு போஸ்ட் கார்டை எழுதுவார். அந்த போஸ்ட் கார்டை எழுதிட்டு அவர் வந்து சூட் கேஸில் வைக்கலாம் அப்படின்னு நினைப்பார், ஆனால் அதில் இன்னும் ஸ்டாம்ப் ஒட்டாததுனால சியேட்டலோட கைடிங் புக்கில் வந்து வச்சுருப்பார். அந்த மேகசின் மாதிரி இருக்கும் இல்லையா, கைட்லாம் தருவாங்கள்ல, இங்கே வந்து சர்ச் இருக்குது, இங்கே நீங்கள் இருக்கீங்க, இப்படி போனீங்களா அப்படின்ற சம்திங் லைக் கைடு மேகசின் இருக்கும், அது உள்ளே வச்சிட்ருப்பார். அவர் நெக்ஸ்ட் டே தேடி தேடி பார்ப்பார், அது கிடைக்காது. அந்த போஸ்ட் கார்டில் அவர் யாருக்கு எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பேக்சிக்கு தான் எழுதியிருப்பார். நிறையா எழுதியிருப்பார், பேக்சியை மிஸ் பண்ணது, அவரோட மெமரிஸ் அதெல்லாம் வந்து எழுதியிருப்பார். அந்த போஸ்ட் கார்டு வந்து இருக்காது. இவர் வந்து காலையில் ஃப்ளைட்டுக்கு வந்து கிளம்பிடுவார். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ரூமா கிட்டே என்ன கேட்பாருன்னா, எனக்கு ஒரு ஸ்டாம்ப் வேணும் தரியா அப்படின்னு கேட்பார். அவள் வந்து கபோர்டில் போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்வாள். அவள் எதுக்கு கேட்பாருன்னா, கபோர்டில் எங்கேயாச்சும் அவள் போஸ்ட் கார்டை வச்சுருப்பாளோ அப்படின்றது பார்க்கறதுக்காக பார்ப்பார். ஆனால் கபோர்ட்லேயும் அந்த போஸ்ட் கார்டு வந்து இருக்காது. ஸோ இவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுவார். ஆகாஷ் வந்து தாத்தா எங்க, தாத்தா எங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். இவன் வந்து வேறு வேறு சாப்டர் வந்து மாற்றி விட்டுட்டே இருப்பான், ஆனாலும் அவன் வந்து தாத்தா எங்க, தாத்தா எங்கன்னு கேட்டுட்டு இருப்பான். அவங்க தாத்தா அவனுக்காக ப்ரிப்பேர் பண்ண குட்டி கார்டனில் வந்து அவன் விளையாடிட்டுருப்பான். அப்போ ரூமா வந்து பார்த்துட்ருப்பான், அவனோட பென் பென்சில் எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேகசீனில் ஒரு போஸ்ட் கார்டு இருக்கிறது அவன் நோட் பண்ணுவாள். சரி என்ன போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து பார்த்தா, அந்த போஸ்ட் கார்டில் வந்து மீனாட்சி பேக்சி அப்படின்னு இருக்கும். ஸோ மீனாட்சி பேக்சின்னு பார்த்ததும் இவருக்கு அந்த வீடியோவில் பார்த்த லேடி தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதை எடுத்து அதை படிப்போம். ஒரு சில லைன் வந்து அவளாலேயே படிக்க முடியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் லவபிளாக இருக்குது ஒரு சில லைன்ஸு. அவள் அதை படித்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு யோசனை வரும், இது வரைக்கும் அப்பா வந்து ஆகாஷ் மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணாருன்னு பார்த்தேன், ஆனால் ஆகாஷ்க்கும் மேலே ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் இருக்காங்க அப்படின்னு அவன் நினைப்பாள். அதுக்கப்புறம் வந்து அவள் கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக தான் இருப்பான், ஏன்னா அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு இன்னொரு துணையை தேடினது வந்து இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி சொல்லிவிட்டு அந்த போஸ்ட் கார்டை எடுத்துகிட்டு விண்டோ ஆண்ட வந்து நிற்பாள், கிச்சன் விண்டோ ஆண்ட. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு பிளான்ட்டை வந்து அவங்க அப்பா வந்து நட்டிருப்பார். அதை பார்த்து அவள் கொஞ்சம் சே பண்ணிப்பாள், அப்பாவுக்கு வந்து அம்மாவையும் பிடிக்கும், அந்த அளவுக்கு அம்மாவை வெறுக்கலை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பாள். அதுக்கு மேலே அவள் எதுவுமே பேசாமல் அந்த போஸ்ட் கார்டில் ஸ்டாம்ப் ஒட்டி அவங்க அப்பா இப்போ எங்கே போனாரோ அந்த இடத்துக்கே வந்து அமுச்சு வச்சிருவாள். ஸோ அவளுக்கு வந்து லேட்டராக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், அப்பா வந்து ரொம்ப தனியாக இருக்காரு, ஸோ அவருக்கு ட்ராவலிங்க்காக ஒரு துணை இருக்குது, அந்த அளவுக்கு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவளை வந்து சமாதானப்படுத்திக்கிறான். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து முடியுது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். கோஹெட், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.